ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மூன்று யூஸ்ஃபுல் ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற யூடியூப் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட டைம் டீட்டெயில் கிடைக்கும். இந்த 2.32 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இந்த வீடியோ ப்ளே ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ டைமிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா -4.09 அப்படிங்கிற ஒரு புது டைம் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் 4:09 வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். அதாவது எவ்வளோ நேரம் வந்து இன்னும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. ஜஸ்ட்டு வந்து இந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் அதிகமாக வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த மைக் பட்டன் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து பேசிவிட்டு அந்த மெசேஜை வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மெசேஜ் இந்த மாதிரி சென்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தடு. இதில் என்ன ட்ரிக் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கிளிக் பண்ணி பிடிங்க. கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் லெஃப்ட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கேன்சல் ஆயிரும். அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு இதை மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ரெக்கார்ட் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் பட்டன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரிவியூ, அதாவது நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகும். சப்போஸ் வந்து இல்லை இந்த வாய்ஸ் மெசேஜ் வேணாம், நம்ம டெலிட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சென்ட் பண்ணாலும் இந்த சென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை டெலிட் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் ப்ரிவியூ ட்ரிக் வந்து நீங்கள் அதிகமாக வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து ஸ்டேட்டஸ் ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் 3 வரில் சேர்த்து ஒரே டைம் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் ஆகிரும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து படிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் க்ளோஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் 2 வரில் சேர்த்து ஸ்க்ரீனில் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபிங்கரில் வந்து உங்கள் ஸ்க்ரீனை ப்ரெஷ் பண்ணி கிளிக் பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பாஸில் இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபிங்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரிக்கை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.